வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 மாத காலமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வரவிருக்கும் புயலை எதிர்நோக்கி நேற்று காலையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 11 மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே நேரடியாக காணொலி காட்சி மூலமாக பேசி அவர்களுக்கு வேண்டிய அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். நேற்று மாலை நம்முடைய தலைமைச் செயலாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அரசை பொறுத்தளவிற்கு மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்தந்த மாவட்டங்களில் இருந்த ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அவங்கள எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் அந்தந்த பகுதிக்கு போக சொல்லி மாண்பு முதலமைச்சரவு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது போக அந்தந்த மாவட்டத்தில் அந்த 11 எந்தெந்த பகுதி புயலால் பாதிக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் கடந்த வரும் 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து அவர் ஊரில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்பொழுது வரும் என்று சொல்லக்கூடிய இந்த புயல் நாளை புயலாக மாறுகிறது. நாளை புயலாக மாறி 4ஆம் தேதி நம்முடைய சென்னை பக்கத்தில் கடற்கரை ஓரமாக வந்து அப்படி மசூலிப்பட்டினம் அந்த பகுதிக்கு ஆந்திராவுக்கு போய்விடுது. அதனால் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் திருவள்ளூர், சென்னை போன்ற மாவட்டங்கள்லாம் கனத்த மழை இருக்கும். அதற்கு வேண்டிய எச்சரிக்கையாக நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்குது. இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ரெண்டு கிளிஸ்லேயும் செம்பரம்பாக்கத்திலையும் இந்த மழை நீரை மழை புயல் வந்து மழை நீர் வருகிற நேரத்தில் அதை உள்வாங்கிக் கொள்வதற்காக ஏற்கனவே நாம் அதை திறந்து விட்டுருக்கிறோம். ஆகவே மழை பெய்தாலும் அந்த ரெண்டு அணைகளிலும் தண்ணீர் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கிறோம். எஸ்டிஆர்எஃப் 200, என்டிஆர்எஃப் 225 பேர், 425 பேர் தயார் நிலையில் நாம் வைத்திருக்கிறோம். பொதுமக்களை பொறுத்தளவிற்கு இந்த புயல் வந்து சென்னையை கடக்கிற நேரம், சென்னைக்கு அருகிலே கடக்கிற நேரத்தில் வெளியே வராமலும் குறிப்பிட்ட அளவிற்கு வீட்டில் இருக்கிற பொருள்களையெல்லாம் விலை உயர்ந்த பொருள்களையெல்லாம் பத்திரமாக பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்திருக்கிறோம். மின்சார கம்பங்கள், மின்சார வயர்கள் போகிற பகுதிகளெல்லாம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கி பொதுமக்களுக்கும் அந்த அறிவுரையை அவர்கள் மூலமாக சொல்ல சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம். இந்த புயல் வருகிற நேரத்தில் மழையோடு காற்றும் இருக்கிற காரணத்தால் மரங்கள் ஒடிந்து விடக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கார்பரேஷனை பொறுத்தளவுக்கும் அங்கே மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவிற்கும் மரங்களை அகற்றுவதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். சென்னைக்கு வராமல் சென்னை கடற்கரை ஓரம் அப்படி ஓரமாக போய் அப்படியே ஆந்திராக்குள்ளே போயிடுது. நமக்கு வர்ற செங்கற்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற அந்த எந்தெந்த பகுதியெல்லாம் மழையால் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்குறோமோ அந்த பகுதிக்கெல்லாம் எஸ்டிஆர்எஃப்பையும் என்டிஆர்எஃப்பையும் அனுப்பி வைத்திருக்கிறோம். கைவசமும் ரிசர்வாக ஆட்களை வைத்திருக்கோம். இந்த மீட்பு படையினை வைத்திருக்கோம். தேவையிருக்கிற இடங்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். குறிப்பாக திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் காற்றோடு சேர்ந்து மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மூணு பேர் இறந்துருக்காங்க. அங்கங்கே அந்தந்த பகுதியில் கால்நடை இறந்த கணக்கு இருக்கும். கால்நடை 90 மனித உயிரிழப்பும் மொத்தம் 5, கால்நடை வந்து மொத்தம் 98 இறந்துருக்கு. குடிசை வீடு மொத்தம் 420 டேமேஜ் ஆகிருக்கு. 420, கால்நடை 98, மனித உயிரிழப்பு 5. இல்லை, இந்த நம்ம வச்சுருக்கிறது வந்து ரெகுலராகவே இருக்கும். ஒரு புயல் மழை வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆட்களை தங்க வைக்கிற இடங்கள்ங்கிறது ரெகுலராகவே அந்தந்த மாவட்ட நிர்வாகம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
மழை வருதுன்னு சொன்ன உடனே அதுக்கு வேண்டிய அந்தந்த இடங்களை காலி செஞ்சு அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருவோம். அது ரெகுலர் தான், அது அது மழை வரும்போது நம்ம ரெகுலராக வைக்கக்கூடிய இடங்கள் தான் அது. ஏற்கனவே ரெண்டு அணையிலிருந்து தண்ணி திறந்து விடும்போது அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் நம்ம தகவல் சொல்லித்தான் திறந்து விட்ருக்கோம். மழை வந்து தண்ணி வந்தாலும் உள்வாங்கக்கூடிய அளவிற்கு தயாராக இருக்கும். உடனே உடனே கொடுத்துருவோம்மா, உடனே ஆட்கள் இறந்தாலும் உடனே கொடுத்துருவோம், கால்நடை இருந்தாலும் இருக்கிறோம். ஒன்று லேட்டாகிறது வந்து விவசாயிகள், விவசாய பயிர்கள் மட்டும்தான். அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ண அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க கணக்கெடுத்து கொடுத்து வர்றதுனால அதுக்கு டிலே ஆகும். மொழியே மனித உயிரிழப்பு, கால்நடை உயிரிழப்பு, குடிசைகள் இடிஞ்சு விடுறதுலாம் உடனே கொண்டே கொடுத்துரும். ஏற்கனவே மாநகராட்சிக்கு அறிவுறுத்தி சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்தை அறிவுறுத்தி சொல்லி கடற்கரை ஓரமாக வெள்ளம் வர வெள்ளம் எங்கெங்கே வரும்னு நினைக்கிறோமோ அங்கேருந்து அவங்களை பூரா அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயாச்சு. அதாவது கடற்கரை ஓரமாக 121 மையங்கள் இருக்குது. கடற்கரை ஓரமாக கடற்கரை ஓரமாக பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுறதுக்காக 121 மையங்கள் இருக்குது. 4000 ஸ்கூல் கல்யாணம் மண்டபம் கூட அதையும் தயாராக வச்சுருக்கோம். சென்னைக்கு தமிழ்நாடுக்குறோம். இது தங்கச்சிக்கு இது ரெகுலராகவே ஒரு புயல் மழை வரும்னா அந்த அதை அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சென்னையில் மட்டுமே 162 வச்சுருக்காங்க. சென்னை மாநகராட்சி 162. கடலூர் மாவட்டத்தில் 121 ப்ளஸ் 4000 இப்போ ப்ளஸ் 4000 ஸ்கூல் கல்யாணம் பண்ணுறவங்களாம் சேர்ந்து 4000. இங்கே சென்னையில் 162, தமிழ்நாடு கூட 121. மொத்தம் 113,000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடங்கு வசதி செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு வேண்டிய உணவு போக்குவரத்து அந்த உடை படுக்க வசதியெல்லாம் செய்ய வேண்டிய அந்த தயார் நிலையும் மாவட்ட நிர்வாகம் அந்த தயார் நிலையும் வைத்திருக்கோம். உடனே கொடுத்துருவோம். 4 லட்சம் அது நடந்த மறுநாளே கொடுத்துருவோம். மறுநாளே கொடுத்துருவோம். அதை டிலே பண்ணுவோம். உயிரிழப்புக்கு 4 லட்சமா? 4 லட்சம் கொடுத்துருவோம். கால்நடைக்கு பொறுத்தளவு கோழினா ஒன்று, மாடுனா அதுக்கும் அது ஒன்று கொடுக்குறாங்க. மனித உயிரிழப்புக்கு 4 லட்சரூபா வந்து ஒரு நாள் ரெண்டு நாளே உடனே கொடுத்துரும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது சரிதானா? ரைட். வெயில் அடிச்சோடனும் சூரசிமெலாம் போச்சோ வருதா? மழை வருதா? புயல் உள்ளே வர்றதா இருந்தால் வரத்தனை செய்யுமா? இப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரையோரமாகவே அப்படி போய் அந்த இது போயிடுது. இப்போ புயல் உள்ளே வர்றதுன்னா அலையில் உள்ள வந்து சைடில் இருக்கிறவங்களாம் பாதிக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு தான் அவங்கள பூரா முதலே அப்புறப்படுத்தி நம்ம பாதுகாப்பான அந்த மையங்களில் ஒன்று நம்ம வச்சிடணும். சரி.